கமல் கன்சா மகாராஷ்டிரா மாநிலம் அந்தேரி அப்படின்ற பகுதியில் விமல் ஷா மற்றும் சரளா தேவி அப்படின்ற தம்பதினருக்கு பிறந்த மகன் தான் இந்த கமல் ஷா. கமல் கூட கவிதா, நேகல், சிமிதா அப்படின்னு சொல்லிட்டு மூன்று சகோதரிகள் பிறந்திருக்காங்க. மேற்கொண்டு அவருடைய அப்பாவை பற்றி சொல்லணும்னா, அதே பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆடை வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எக்கச்சக்கமான அளவுக்கு சொத்து, சிட்டிக்கு நடுவில் ஒரு பெரிய பங்களா வீடு அப்படின்னு சொல்லிட்டு வசதியான குடும்பத்தில் தான் இந்த கமல்காந்த் பிறந்திருக்காரு. ஆனால் எதிர்பாராத விதமாக கமல்காந்துக்கு 10 வயது இருக்கிற சமயத்தில் அவருடைய அப்பா உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இறந்து போயிருந்திருக்காரு. அதன் பிறகு குடும்பத்தோடைய மொத்த பொறுப்பையும் சின்ன வயதிலேயே எடுத்துக்கொண்டு தன்னுடைய தங்கைகளை நல்லா பார்த்துக்கிறது, ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகிறது, ரிட்டன் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு வர்றது, அவங்களுக்கு உண்டான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து எல்லாரையுமே பார்த்துக்கொள்ளவும் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வளர்ந்ததுக்கு பிறகு அப்பாவுடைய தொழிலே எடுத்து ரொம்பவே நல்ல விதமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பாதைக்கு கொண்டு போகவும் செஞ்சுருந்திருக்காரு. தங்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே திருமணம்லாம் பண்ணி வச்சு தன்னோட அம்மா கூட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் 2002 சூரத் அப்படின்ற பகுதியை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு செல்வந்தருக்கு மகளாக பிறந்த காஜல் அப்படிங்கிற ஒரு பெண்ணை இந்த கமல்காந்த் ஷாவுக்கு திருமணமும் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அந்த திருமணத்தின் மூலியமா ஒரு மகனும் ஒரு மகளும் பிறந்திருக்காங்க. பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் கமல்காந்த் ஷாவோடைய குடும்பத்தார்கள் நல்ல விதமாக தான் வாழ்ந்துக்கிட்டே வராங்க. இப்படியே நாட்கள் நல்ல விதமாக நகர்ந்துக்கிட்டே போகுது. ஆனால் சரியாக 22 2022 கமல்காந்த் காலை எழுந்ததுமே ஏதோ வயிறு வலிக்கிற மாதிரி இருந்ததுனால ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணி உடனடியாக வீட்டுக்கு வர வச்சுருந்திருக்காரு. ஆரம்பத்தில் டாக்டர் ஏதாவது நார்மல் வயிற்று வழியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிருந்திருக்காரு. ஆனாலும் கமல்காந்தோடைய வயிற்று வலி அன்றைய நாள் நிற்கவே இல்லை. தொடர்ந்து வயிறு வலி அதிகரிச்சுக்கிட்டே போகிறதுனால பக்கத்தில் இருக்கிற சாண்டக்ரோஸ் அப்படின்ற பகுதியில் உள்ள ஒரு லோக்கல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகியிருந்திருக்காரு. அங்கே மருத்துவர்கள் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவங்களால கண்டே பிடிக்க முடியல. இதனால் வேற வழியே இல்லாமல் குடும்பத்தார்கள் பாம்பே ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பெயரில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனைக்கு மாற்றி இருந்திருக்காங்க. அங்கே மருத்துவர்கள் ஏதேதோ டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் கமல்காந்த் ஷாவோடைய உடம்புல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமலே போகுது. ஒவ்வொரு உடலுறுப்பும் செயலிழந்துக்கிட்டே வருது. கமலுடைய சகோதரிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய பிரதரான கமல் ரொம்பவே ஆரோக்கியமான மனிதர், ஃபிட்டாக இருக்கக்கூடிய நபர், எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே கிடையாது. ஆனால் ஏன் இவருடைய உடல் பாகங்கள் எல்லாமே செயலிழந்துக்கிட்டு போகுது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு மருத்துவர்கள்கிட்ட தெரிவிச்சிருந்திருக்காங்க. மருத்துவர்களும் ஏதோதோ டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவர்களால் கண்டே பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ தான் அதில் இருந்த ஒரு மருத்துவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை கமல்காந்த் கிட்ட நோட் பண்ணுறாரு. அது என்னன்னா, இந்த நபரை இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து 2 வாரம் கிட்ட ஆக போகுது. ஆனால் அவருடைய தலைமுடி, தாடி, மீசை அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே முடி வளரவே இல்லை அப்படிங்கிறத நோட் பண்ணியிருந்திருக்காரு. இதனால் இந்த மருத்துவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னுடைய சீனியர் டாக்டர்கிட்ட போயிருந்திருக்காரு. அப்படி அவர் சீனியர் டாக்டர்கிட்ட போகும்போது அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, கமல்காந்த் ஷாவுக்கு அப்படி என்ன தான் நடந்துச்சு, எதனால் அவருக்கு வயிற்று வலி ஏற்பட ஆரம்பிச்சது, எதனால் அவருடைய உடற்பாகங்கள் எல்லாமே செயலிழக்க ஆரம்பிச்சது. 2022 மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மர்மமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் பாபுசங்கர். வெல்கம் டு பாபுசங்கர் ஸ்டோரி. புதுசாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி நிறைய பேருக்கு போய் சேர்கிறதுக்கு நீங்களும் உதவி பண்ணுங்கள். பாம்பே மருத்துவமனையோடைய டாக்டர் தன்னுடைய சீனியர் டாக்டர் ஒருத்தரை மீட் பண்ணியிருந்திருக்காரு. அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே தெரிவிச்சிருந்திருக்காரு. அப்போ தான் அந்த சீனியர் டாக்டர், நோயாளியோடைய பிளட்டில் மெட்டல் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், அதில் லெவல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் கமலுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற மருத்துவர் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கமலுடைய பிளட் எல்லாத்தையுமே எடுத்து மெட்டல் பிளட் டெஸ்ட்டுக்கு அனுப்பவும் செய்கிறாரு. பொதுவாக இந்த டெஸ்டோடைய ரிப்போர்ட் வரத்துக்கு எப்படியும் 1 வாரம் கிட்ட ஆகும். ஆனால் மருத்துவர்கள் உடனடியாக எங்களுக்கு வேண்டும், முக்கியமாக 2 நாட்கள்லேயே எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால லேப்லேயும் அவசர அவசரமாக அந்த பிளட் டெஸ்ட் எல்லாமே பண்ணி பார்க்குறாங்க.
சொன்னபடியே இரண்டே நாட்கள்ல அந்த ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டை மருத்துவர் படிச்சு பார்க்கும்போது தான் மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சி ஆயிருந்திருக்காரு. அதற்கு காரணம், கமல்காந்தோடைய ரத்தத்தில் ஆர்சானிக்கோடைய லெவல் 350% அதிகமாக இருக்கு, தாலியமோடைய லெவல் 400% கிட்ட அதிகமாக இருக்கு. பொதுவாக இந்த ரெண்டு கெமிக்கலும் உடம்புல அதிகமான அளவுக்கு இருந்தால் ஸ்லோ பாய்சன் மாதிரி மெல்ல மெல்லமாக ஒரு ஆளை கொண்டுகிட்டே வரும். அதே சித்திரவதையை தான் இந்த கமல்காந்த் அனுபவிச்சுக்கிட்டு வராரு அப்படிங்கிறது டாக்டருக்கு நல்லாவே புரிய வர ஆரம்பிக்குது. மேற்கொண்ட அந்த மருத்துவர் இந்த ரெண்டு கெமிக்கலை பற்றி நெட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது, ஐரோப்பிய நாடுகள் ரஷ்ய நாடுகளில் போர்லாம் நடக்கும்போது தங்களுடைய எதிரிகளுக்கு இந்த கெமிக்கலை அவங்களுடைய சாப்பாட்டில் கலந்து கொடுத்து அவங்கள அணு அணுவாக சித்திரவதை பண்ணி கொலை பண்ணுவாங்களாம். அந்த மெத்தடு தான் இந்த கமல்காந்த் ஷாவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது டாக்டருக்கு நல்லாவே புரிய வர ஆரம்பிக்குது. ஒருவேளை வீட்டோடைய போர் வாட்டர் தண்ணியில் இந்த ரெண்டு கெமிக்கலோடைய விகிதம் அதிகமாக இருந்தாலும் கூட இப்படி ஏற்பட சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால வீட்டில் பயன்படுத்தப்படுற தண்ணியை எடுத்துகிட்டு வர சொல்லி டாக்டர் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் அந்த மாதிரியான கெமிக்கல் எதுவுமே அதிகப்படியான அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதும் தெரிய வருது. மேற்கொண்டு கமல்காந்தோடைய அம்மாவும் 2 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்களும் உடல் உறுப்பு செயலிழந்து கொஞ்ச நாட்கள்லேயே இறந்து போயிருந்திருக்காங்க. இந்த 2 காரணமும் ஒத்து போகிறதுனாலையும் கமல்காந்தை சீக்கிரமாக காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும் வீட்டில் இருக்கிற எல்லாருடைய பிளட் சாம்பிளையும் எடுத்து அவர்களுக்கு மெட்டல் பிளட் டெஸ்ட் பண்ணவும் செய்கிறாங்க. அப்படி பண்ணி பார்த்ததில் கமல்காந்தோடைய மனைவியான காஜலுடைய ரத்தத்தில் 18% கிட்ட இந்த கெமிக்கலுடைய லெவல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அது குறைவான பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுனால அந்த பெண்மணியை அந்த கெமிக்கல் எதுவுமே பண்ணவே இல்லை. மறுபக்கம் கமல்காந்தோடைய உடல்நிலை ரொம்பவே மோசமடைஞ்சிக்கிட்டே போகுது. சரியாக ரிப்போர்ட் வந்த 1 வாரத்திலேயே கமல்காந்த் செப்டம்பர் 19, 2022 வகையில் உடல் உறுப்புகள் செயலிழந்ததுனால இறந்தும் போயிருந்திருக்காரு. கமல்காந்த் இறந்த உடனே மருத்துவர்கள் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் தகவல் கொடுத்துருந்துருக்காங்க. அதற்கு காரணம் என்னென்னா, அவங்களுடைய வீட்டில் இருக்கிற தண்ணியை செக் பண்ணி பார்த்ததில் எந்த ஒரு கெமிக்கலுடைய அளவும் இதே மாதிரி இல்லை அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்குது. அப்போது யாரோ திட்டமிட்டு தான் இவங்களுடைய உணவுலேயோ இவங்களுடைய தண்ணியிலேயோ அந்த கெமிக்கலை கலந்து கொடுத்துருக்கணும், அதனால தான் கமல்காந்த்ஸாக இறந்து போயிட்டார் அப்படிங்கிறத நினச்சதுக்கு பிறகு போலீஸ் அதிகாரிகள் கிட்ட மருத்துவர்கள் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே கொடுத்துருந்துருக்காங்க. மறுபக்கம் போஸ்ட்மார்ட்டம் முடிந்ததுக்கு பிறகும் தேவையான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு பிறகும் கமலுடைய உடலை அடக்கமும் பண்ணியிருந்திருக்காங்க. மறுபக்கம் போலீஸ் அதிகாரிகளால் இந்த வழக்கை சரிவர விசாரிக்க முடியாததுனால இந்த வழக்கை சீரியஸாக எடுத்துக்கொண்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட் யூனிட் 9 அப்படின்ற கிரைம் பிரான்ச்சுக்கு இந்த வழக்கை மாற்றமும் செஞ்சுருந்திருக்காங்க. கிரைம் பிரான்ச் போலீஸ் அதிகாரிகள் இந்த வழக்குக்குள்ளே வந்ததுக்கு பிறகு ரொம்பவே சீரியஸாக எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு வர வேலைக்காரர், பால் போடுற பால்காரன், நியூஸ் பேப்பர் போடுற பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விடாமல் எல்லாருமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபக்கம் இறந்து போன கமல்காந்தோடைய சகோதரிகள் கிட்டையும் விசாரிக்கும் போது, எங்களுடைய அண்ணி மேலே தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, ஏன்னா எங்கள் அம்மா இறக்குற சமயத்தில் அவங்களுடைய முகமே ரொம்பவே மாதிரியாக இருந்துச்சு, அதே சமயம் என்னுடைய அண்ணனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கப்போ கிட்ட இருந்து அவங்க பார்த்துக்கவே இல்லை, நாங்கள் தான் அவங்கள பார்த்துக்கிட்டோம், அது மட்டும் இல்லாமல் டாக்டர்கிட்ட மட்டும் அப்பப்போ வந்து அப்டேட் மட்டும் கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் கமல்காந்தோடைய மெட்டல் பிளட் டெஸ்ட் வந்ததுக்கு பிறகு எங்கள் சகோதரிகள் 3 பேருடைய நம்பரையும் எங்களுடைய அண்ணி பிளாக் பண்ணிட்டாங்க, ஏன்னே தெரியல எங்கள் கிட்ட எப்போதுமே கோபமாக தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்துருக்காங்க. இதனால் போலீஸ் அதிகாரிகள் கோர்ட்டில் முறையான ஆர்டர் வாங்கி இந்த காஜல் அப்படின்ற பெண்மணிக்கிட்ட விசாரணை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. மேற்கொண்டு அவங்களுடைய மொபைல் ஃபோன் எல்லாத்தையுமே வாங்கி கம்ப்ளீட்டாக செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் விசாரணையில் தேவையான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுக்கு பிறகு மொபைலில் பேக்கப்லாம் எடுத்ததுக்கு பிறகு போலீஸ் அதிகாரிகள் அந்த பெண்மணியை அனுப்பிடவும் செஞ்சுருந்துருக்காங்க. மறுபக்கம் ஒரு டீம் அந்த வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரர்கள்கிட்டலாம் விசாரிச்சிருந்துருக்காங்க. அதில் ஒரு வேலைக்காரர் கமல்காந்த் இறக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி புதுசாக ஒரு வாட்டர் பாட்டிலை இந்த காஜல் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னும், அதில் முதல் முறையாக அவங்க தான் தண்ணி பிடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கான். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் காஜல் மேலே ரொம்பவே சந்தேகம் எழ ஆரம்பித்து பேக்கப் எடுக்கப்பட்ட காஜலுடைய மொபைலில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வாட்ஸ்அப் முதற்கொண்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்ததில் TS மற்றும் AS அப்படின்னு அட்ரஸ் செய்யப்பட்டு சில வார்த்தைகளை மென்ஷன் பண்ணி அவங்க சேட் பண்ணி இருந்திருக்காங்க. மேற்கொண்டு மெசேஜில் என்ன இருந்திருக்குன்னா, உயிரோட பிழைச்சிட்டா 8 ml AS 2 ml TS அப்படின்ற விகிதத்தில் தண்ணியில் கலந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ் எல்லாத்தையுமே பார்த்துருந்துருக்காங்க. இதை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருந்திருக்காருன்னா, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் ரிட்டையர்மெண்ட் ஆன ஒரு டாக்டருக்கு அனுப்பி அந்த டாக்டர்கிட்ட இந்த ASTS என்ன அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருந்திருக்காரு. அப்போ தான் மருத்துவர்கள் சொன்ன அதே ஆர்சானிக் மற்றும் தாலியத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்காரு.
பொதுவாக இந்த ரெண்டு கெமிக்கலும் உடலில் சேர்க்கப்படும் போது வயிற்று வலி, நரம்பு வாதம், முடி உதிர்தல், வாந்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஏற்படும். மேற்கொண்டு உடல் உறுப்புகள் எல்லாமே மெல்ல மெல்லமாக செயல் இழந்துக்கிட்டே போகும். எதனால் இறக்குறாங்க அப்படிங்கிறத யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சில பிளட் டெஸ்ட்டை வச்சு தான் இந்த லெவல் அதிகமாக இருக்குது, அப்போ இந்த கெமிக்கல் கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அந்த மருத்துவர் தெரிவிச்சிருந்திருக்காரு. இந்த ரிட்டையர்மெண்ட் ஆன டாக்டரோடைய ஸ்டேட்மெண்ட்டும் ஏற்கனவே மருத்துவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் எல்லாமே ஒத்து போகிறதுனால முழு சந்தேகமும் காஜல் மேலே தான் ஏற்பட ஆரம்பிக்குது. காஜல் தான் இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணியிருக்கணும், காஜல் தான் இந்த கமல்காந்த் ஷாவையும் கொலை பண்ணியிருக்கணும், இந்த சரளாதேவியும் கொலை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து தேவையான ஆதாரம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி சரியாக டிசம்பர் 1, 2022 வாகல, அதாவது கமல்காந்த் இறந்து போன 2 மாதத்துக்கு பிறகு தான் அந்த பெண்மணியை போயிட்டு கைதே பண்ணியிருந்திருக்காங்க. அது கூடவே இவங்க பேசிக்கிட்டு இருந்த ஜிதேஷ் ஜெயின் அப்படின்றவனையும் கைது பண்ணி இரண்டு பேரையும் தனித்தனி அறையில் உட்கார வச்சு அவங்களுடைய ஸ்டைலில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேற்கொண்டு இந்த காஜலை அரெஸ்ட் பண்ண போகிற சமயத்தில் நான் சாரியில் இருக்கேன், நான் டிஷர்ட் பேண்ட் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிக்கிட்டு அந்த பெண்மணி முழு ஒத்துழைப்பும் போலீஸ்கிட்ட கொடுத்துருந்துருக்காங்க. போலீஸ் அதிகாரிகளுடைய இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு இரண்டு பேரையும் தனித்தனி அறையில் உட்கார வச்சு விசாரிச்சிருந்துருக்காங்க. காஜலை விசாரிக்கும் போது, நானே என்னுடைய கணவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற துக்கத்தில் இருக்கேன், மேலும் மேலும் ஏன் என்னை புண்படுத்துறீங்க அப்படின்னு அழுது ட்ராமாலாம் பண்ணி இருந்திருக்கா. மறுபக்கம் அந்த ஜிதேஷை விசாரணை பண்ணும்போது தனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கான். மேற்கொண்டு அவனுடைய மொபைலை கேட்கும்போது மொபைல் காணா போயிட்டா அப்படின்னு தெரிவிக்கிறான். ரொம்ப நேரமாக ஜிதேஷுடைய வாயிலிருந்து எதுவுமே வராததுனால கோபமடைஞ்ச போலீஸ் அதிகாரிகள் அவங்களுடைய ஸ்டைலில் விசாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு உண்டான கம்பு, வாளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருந்துருக்காங்க. அதை பார்த்ததும் பயந்து போன ஜிதேஷ், நான் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறேன், என்னை அடிக்காதீங்க அப்படின்னு கேட்டிருந்திருக்கான். அந்த விசாரணையில் அவன் என்னென்னலாம் சொன்னான், என்ன உண்மையிலே நடந்துச்சு, என்னென்னலாம் இவங்க பண்ணாங்க அப்படிங்கிறத டைம்லைன் படி 1 by 1 இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஜிதேஷும் காஜலும் சின்ன வயதிலிருந்து நண்பர்கள். அதே சமயம் இந்த ஜிதேஷுக்கு தனியாக திருமணமாகி 2 பிள்ளைகள்லாம் இருக்காங்க. நாட்கள் ஆக ஆக 2 பேரும் ஆரம்பத்தில் பேசாமலே தான் இருந்திருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு பேச ஆரம்பித்ததும் அவர்கள் காதலில் விழவும் ஆரம்பிச்சிருக்காங்க. மேற்கொண்டு தனிமையில் சந்திக்கிறது, ரூம் போட்டு ஒன்றா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளும் பார்த்துருக்காங்க. இப்படியே உங்களுடைய காதலை 2 வீட்டுக்கும் தெரியாமல் 6 வருடங்கள் கிட்ட மெயின்டைன் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் இதை கமல்காந்த்ஷா கண்டுபிடிச்சதுக்கு பிறகு, அதாவது இறக்கப்படுறதுக்கு 2 வருடத்திற்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காரு, அவர்களுக்குள்ள பயங்கரமான சண்டைகள்லாம் ஏற்பட்டிருந்திருக்கு. இதனால இந்த பெண்மணி தனியாக பிரிந்து தன்னுடைய மகன் மற்றும் மகளை அழைச்சிக்கிட்டு சாண்டர் குரோஸ் அப்படிங்கிற பகுதியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கே தனியாக இந்த பெண்மணி வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு இறக்க போகிறதுக்கு 1-6 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த பெண்மணி கிட்ட இந்த கமல்காந்த் ஷாவோடைய சகோதரிகள் மற்றும் அம்மாலாம் போயிட்டு, இனிமேல் நீங்கள் சண்டை போட்டு பிரியலாம் வேண்டாம், எங்கள் அண்ணன் கூடவே சேர்ந்து வாழுங்க அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. சரி, நான் வந்து வாழ்கிறேன், ஆனால் சில கண்டிஷன்லாம் இருக்குது, நான் யார்கிட்ட பேசுகிறேன், என்ன மொபைலில் நோண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்கக்கூடாது, நான் கமல் கூட எந்த ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்க மாட்டேன், மேற்கொண்டு எனக்கு மாதந்தோறும் 2 லட்ச ரூபா கிட்ட பணம் கமல் கொடுக்கணும், இதுக்கெல்லாம் ஓகேனா நான் வரேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கா. ஆனால் கமலோட குடும்பத்தார்களுக்கு வேற வழி இல்லாத காரணத்தினாலையும் வெளியில தங்களுடைய பெயர் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒத்துக்கொண்டு வீட்டுக்கு மர வச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகும் இவர்களுக்குள்ள பயங்கரமான பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஆனாலும் இந்த காஜல் தன்னுடைய காதலனான ஜிதேஷ் கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் இவர்கள் 2 பேரும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நாம 2 பேரும் ஒன்றா வாழணும்னா கமலோடைய அம்மாவையும் கமலையும் போட்டு தள்ளினா மட்டும்தான் அது சாத்தியமாகும். மேற்கொண்டு கமலுடைய கம்பெனிக்கு கமல், கமலுடைய அம்மா மற்றும் காஜல் 3 பேரும் ஓனராக இருக்கிறதுனால கமலையும் கமலுடைய அம்மாவையும் போட்டு தள்ளிட்டா முழு பொறுப்பும் முழு சொத்தும் தனக்கே வந்து சேர்ந்துடும் அப்படின்னு இந்த காஜல் ஒரு சதி திட்டத்தை தீட்ட ஆரம்பிக்கிறா. அதன் அடிப்படையில் தான் எந்த விதத்திலையும் போலீஸில் மாட்டிக்க கூடாது, அவங்க எப்படி செத்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் அதை பற்றி தேட ஆரம்பிச்சிருக்கான். அந்த சமயத்தில் தான் ஒரு வழக்கை பற்றி அவன் படிச்சிருந்திருக்கான். அதில் ஒரு இளைஞர் தன்னுடைய மாமியார் மற்றும் மாமனார் தன்னை மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இதே ஆர்சானிக் மற்றும் தாலியத்தை உணவில் கலந்து கொடுத்து அவங்கள கொலை பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு செய்தியை படிச்சிருந்திருக்கான். மேற்கொண்டு அந்த இளைஞர் ரொம்பவே அதிகப்படியான அளவுக்கு கலந்து விட்டதுனால உடனடியாக அவங்க இறந்து போயிட்டாங்க, அதனால் அவன் ஈஸியாக மாட்டிக்கிட்டான், நம்ம கொஞ்சமாக கொடுத்தா கண்டிப்பாக மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்திருக்கான். இதை பற்றி தன்னுடைய காதலி கிட்ட சொல்லும்போது அவளும் இதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருந்திருக்கா. மேற்கொண்டு இதை எப்படி நீ வாங்க போகிற, அதாவது அந்த கெமிக்கலை எப்படி வாங்க போகிற அப்படின்னு கேட்கும்போது அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்கான். மறுபக்கம் அந்த ஜிதேஷ் என்ன பண்ணியிருந்திருக்கானா, ஒரு ஃபேக்கான மருத்துவ கம்பெனி வச்சிருக்கிற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை காட்டி இந்த கெமிக்கல்லாம் வாங்கியிருந்திருக்கான்.
எடுத்த உடனே கமலை நம்ம கொலை பண்ணிட்டா சந்தேகம் வந்துடும். அதனால கமலோடைய அம்மாவை நீ முதல்ல போட்டு தள்ளிடு, அவங்களுக்கு இதை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் சரளாதேவிக்கும் இதை கொடுத்துருந்துருக்காங்க. அவங்களுடைய உணவில் அது கலந்திருக்கு அப்படின்னு தெரியாமல் உட்கொண்டதுக்கு பிறகு உடல் உறுப்புகள் ஒன்று ஒன்றா செயலிழந்து கொஞ்சம் நாட்களில் இறந்து போயிருந்திருக்காங்க. மருத்துவர்களாலையும் இந்த குடும்பத்தார்களாலையும் ஏன் இறந்து போனாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் அவங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கு. முதல் பிளான் ஒர்க் அவுட் ஆனதுனால அடுத்ததான் நம்ம கமலை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்திருக்கா. அதில் தண்ணி ஃபில் பண்ணி வேலைக்காரன் கிட்ட கொடுத்து தன்னுடைய கணவன் கிட்ட கொடுக்க சொல்லியிருந்திருக்கா. அவரும் அதை வாங்கி குடிச்சிருந்திருக்காரு. அதன் பிறகு உணவுகளில் அப்படியே மெல்ல மெல்லமாக கலந்து விட்டுருந்திருக்கா. கமலுடைய அம்மா இறந்த 10 நாட்களுக்கு பிறகு மறுபடியும் இவருக்கு வயிற்று வலி எடுக்க ஆரம்பிச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்திருக்காரு. அதன் பிறகு தான் கமல்காந்த் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து போயிருந்திருக்காரு. ஆனால் இவங்களுடைய பிளான் என்னவாக இருந்திருக்குன்னா, கமல்காந்த் ஒருவேளை பிழைச்சிட்டா மேற்கொண்டு சில எம்எல் கொடுக்கணும் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த மெசேஜ் தான் பின் நாட்களில் போலீஸ் அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு க்ளூவாகவும் அமையவும் செய்து. ஆனால் வாட்ஸ்அப்பில் இந்த ஒரு மெசேஜ் மட்டும்தான் அவங்கள கொலை பண்ணுறதுக்கான சதித்திட்டத்துடைய சில விஷயங்கள் மட்டும் இருந்திருக்கு. பொதுவாக இவங்க ரெண்டு பேருமே மெசேஜ் எதுவுமே பண்ணிக்காமல் ரூம் போட்டு அந்த இடத்துல நேரில் மீட் பண்ணி பேசிக்கொள்ளவும் செஞ்சுருந்துருக்காங்க. இதனால தான் வாட்ஸ்அப்பில் மேற்கொண்டு எந்த ஒரு மெசேஜுமே அவங்க பண்ணிக்கவே இல்லை. ஆனால் அவசரத்தில் அன்னைக்கு ஒரு நாள் இந்த மெசேஜ் பண்ணதுனால தான் போலீஸ் அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு துப்பு சீட்டாக அது கிடச்சிருந்துருக்கு. மறுபக்கம் கமல்காந்தோடைய உடல்நிலை ரொம்பவே மோசம் அடைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் அந்த பாம்பே மருத்துவமனையில் வேலை பார்த்த ஒரு மருத்துவர் கமலுக்கு மெட்டல் பிளட் டெஸ்ட் எடுத்ததுக்கு பிறகு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் எடுக்கணும்னு சொல்லும்போது தான் மேலே எந்த ஒரு சந்தேகமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கெமிக்கலில் சில எம்எல்ஐ இந்த பெண்மணி உட்கொண்டு இருந்திருக்கா. அதனால தான் அவளுடைய உடம்புல 18% கிட்ட காட்டியிருந்திருக்கு. ஆனால் அந்த பர்சன்டேஜ் பெருசாக அவளுடைய உடம்பை எதுவுமே பாதிக்கவே இல்லை. மறுபக்கம் ஜிதேஷ் தன்னை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வச்சிருந்த மொபைல் சிம் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு இடத்துல போட்டு கொளுத்திடவும் செஞ்சிருந்திருக்கா. இது எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் அவங்க கிட்டே இருந்து வாக்குமூலமாக பெற்றிருந்திருக்காங்க. ஆதாரங்கள் வச்சு சில விஷயங்களையும் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. விசாரணையெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு இவர்களுக்கு எதிராக இருக்கிற டெக்னிக்கல் ஆதாரம் மெடிக்கல் ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் 2023 2000 பக்கம் இருக்கிற சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. அது கூடவே 73 ஆதாரங்களையும் சப்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. கோர்ட்டில் இந்த வழக்கு இன்னமும் நிலுவையில் இருக்கிறதுனால இவர்கள் 2 பேரும் ஜெயிலில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு ஆளை ஒரு நபருக்கு பிடிக்கலனா அவங்க கிட்டே இருந்து பிரிஞ்சு விவாகரத்து வாங்கிட்டு தனியாக போய் வாழ்ந்துடலாம். எதுக்காக இந்த மாதிரிலாம் கொலை பண்ணி போலீஸ்கிட்ட மாட்டணும்? என்னதான் பர்ஃபெக்டாக எந்த ஒரு தடயத்தையும் விடாமல் தவறு பண்ணியிருந்தாலும் எப்படி இருந்தாலும் போலீஸில் மாட்டிப்பாங்க அப்படிங்கிறத நிச்சயம் இந்த வழக்கு நமக்கு எடுத்துக்காட்டும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எதிர்வரும் காலங்களில் இந்த மாதிரி யாரும் ஈடுபட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இந்த சம்பவத்தை பற்றியும் இந்த காஜல் பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேற்கொண்டு இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போயிட்டு ரீச் ஆகும். நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டாபிக் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட மறக்காம கமெண்ட் பாக்ஸில் அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம்லேயே வந்து சொல்லுங்கள். வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபுசங்கர்.